நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. காஞ்சி தேவப்பெருமாளை வழிபட்டு இந்த ஸ்லோகத்தை சமர்ப்பித்தார். பகவான் நாம் கேட்கும் அனைத்து வரங்களையும் அருளுகிறார். அவரே செல்வமாக உள்ளார். நாம் வேண்டும் அனைத்து செல்வங்களையும் வாரி வழங்குகிறார். ராமன் வரதனாக உள்ளான். காஞ்சியில் இருப்பவரே வரதராஜ பெருமாள். வேழமலை ஹஸ்திகிரிக்கு மேலே காஞ்சி தேவாதிராஜன் வரதராஜ பெருமான் எழுந்துருளி உள்ளார். அவ்வெம்பெருமானின் திருநாமத்தை கொண்டே வால்மீகி ராமாயணத்தில் ராமனும் அழைக்கப்படுகிறார். பவந்தே வரதம் வந்தி என்னும் ஸ்லோகம் உண்டு. தசரதனையே வரதன்னு சொல்லுவார்கள். ராமனை வரதென்று குறிப்பிடுகிறோம். வரம் ததாதீதி வரதா, கேட்பவர்கள் கேட்கும் வரத்தையெல்லாம் கொடுப்பவன் ராமன். காஞ்சி தேவாதிராஜனுக்கும் அதாவது வரதராஜனுக்கும் ராமனுக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? இவ்விருவரையும் ஒன்று சேர நாம் இன்று சேவிக்க போகிறோம். அருள்மிகு கோதண்டராமசுவாமி திருக்கோயில் கண்டிரமாணிக்கம் ஊர். கும்பகோணத்திலிருந்து நாகப்பட்டினம் செல்லும் மார்க்கத்தில் நாச்சியார் கோயிலிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கண்டிரமாணிக்கம் என்னும் இவ்வூர். ஊரை சுற்றி அழகான நிலம், வயல்வெளிகள், நீர்வாய்ப்பு, ஆங்காங்கு செந்நெல் கதிர்வள்கள் வாங்கி ஓங்கு பெரும் செந்நெல் ஊடு கயலுகள பூங்குவளைப் போதில் பொறிவண்டு கண்படுப்ப என் ஆண்டாள் நாட்டு செழிப்பை பாடினா போலே இங்கும் செழிப்பாக உள்ளது. சுற்றுப்புறத்தை தரிசித்துக் கொண்டு ஊருக்கு நடுவில் இருக்கும் கோயிலை அடைகிறோம். இத்திருக்கோயில் 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. ஆனால் பின்னால் 17ஆம் நூற்றாண்டில் ஆண்டு வந்த ஷாஹாஜி மகாராஜா அவருடைய அவையில் 4 அமைச்சர்கள் இருந்தார்கள். அதில் ஒருவருக்கு கண்டிரமாணிக்கம் ஸ்ரீ ராமபத்ர தீட்சிதர் என்னும் பெயர். அவர் ராமபக்தியில் திளைத்தவர். ராமனையே நினைவில் கொண்டு ஜானகி பரிணயம் அதாவது சீதா கல்யாணம், அடுத்து ராம ராமஸ்தவம் என்கிற இந்த 2 நூல்களையும் இயற்றினார். தன் மந்திரியனிடத்தில் இருந்த மதிப்பாலும் அவருடைய ராம பக்தியாலும் இந்த ஊரையே மந்திரி பேரில் அல்லது ஊரால் மந்திரிக்கு பெயர் என்ன கண்டிரமாணிக்கம்ங்கிற பெயர் ஏற்பட்டது. பிற்பாடு இத்திருக்கோயிலையெல்லாம் நன்கு புனர் நிர்மாணம் செய்து கோயிலையும் பராமரிக்க வைத்தார் மன்னர். ஆக 17ஆம் நூற்றாண்டிலிருந்து இங்கே வரதராஜ பெருமானும் கூடவே ஸ்ரீ ராமச்சந்திரனும் ஒன்றாக தரிசனம் கொடுக்கிறார்கள். வரதனே ராமன், ராமனே வரதன், இவ்விருவருக்கும் தான் எத்தனை ஒற்றுமைகள் உள்ளன. ஊரின் திருக்குளம் இத்திருக்கோயிலின் புஷ்கரணி கிட்டத்தட்ட கடல் போல் உள்ளது. சூரிய நாராயண புஷ்கரணி என்று இதற்கு பெயர். இங்கே ராமன்
தயரகம் இறந்த செய்தியை கேட்டு இவ்விடத்தில் ஜலதர்ப்பணம் செய்து திதியை அனுட்டித்ததாக ஊர்க்காரர்கள் கூறுகிறார்கள். ஆகவே இந்த புஷ்கரணியில் தர்ப்பணம் செய்வது சிறந்த புண்ணியத்தை தரும் என்று நம்பப்படுகிறது. கோயில் வாசலில் தரிசித்தாலே விளம்பி வருடம் வைகாசி மாதம் 20ஆம் தேதி, அதாவது ஆங்கில வருட கணக்கில் 1658ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடந்திருப்பதாய் இதோ கோயில் வாசல் படியிலேயே சேவித்துக் கொள்கிறோம். இத்திருக்கோயிலின் உற்சவ மூர்த்திகளெல்லாம் பாதுகாப்பு கருதி வேறு கோயில்களில் பராமரிக்கப்பட்டு வருகிறார்கள். இனி பெருமானை சேவிக்க போகும் வரதனான ராமச்சந்திரன் தன் தம்பியான பரதனிடத்தே பல கேள்விகளை அடுக்கினான். அதுல ஒரு கேள்வி மட்டும்தான் உபயோகமான கேள்வி, மற்றெதற்கும் பரதன் பதில் கூறவில்லை என்று நேற்றே சொல்லியிருந்தேன். கடந்த நாள் சந்திக்கும் போது விண்ணப்பம் செய்திருந்தேன். இப்போது அந்த கேள்விகளில் ஒரு சில கேள்விகளின் விளக்கத்தையும், மேலே ஒரு தனி கேள்வி ராமன் கேட்டான், பரதன் அதற்குத்தான் பதில் கூறினான்னு சொன்னேனே, அந்த கேள்வி என்னங்கிறதையும் பார்ப்போம். அயோத்தியா காண்டத்தில் 100வது சர்க்கத்தில் 65வது ஸ்லோகத்திலே ஒரு அரசன் 14 வகையான நல்ல செயல்களை புரிய வேண்டும், 14 வகையான தீய செயல்களை தவிர்க்க வேண்டும். எந்த அந்த 14 என்று ராமன் கூறுகிறார். நாஸ்திக்யம், அரசன் வேதத்தையும் கடவுளையும் நம்புவனாக இருக்க வேண்டும். அனுதம், பொய் கூறாதவனாக இருக்க வேண்டும். குரோதம், கோபமடையாதவனாக இருக்க வேண்டும். பிரமாதம், கவனக்குறைவு கூடாது. எதையும் இன் டீடைல் ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லணும், கவனக்குறைவு கெட கொடுக்காமல் நன்கு டீடைலா பார்க்கிறவனா இருக்கணும். தீர்க்க சூத்திரதாம், ஒரு செயலை வெகு காலம் தாழ்த்தி செய்யக்கூடாது. எடுத்த செயலை குறிப்பிட்ட நேரத்துக்குள் முடிக்க வேண்டும். தீர்க்க சூத்திரதாம், அதர்சனம் ஞானவதாம், நல்லார்களை அவ்வப்போது தரிசிக்க வேண்டும். அவர்களை தரிசிக்காமல் இருந்தால் அரசன் நன்கு ஆட்சி பண்ண முடியாது. ஆலஸ்யம் பஞ்சவிருத்தி தாம், ஆலஸ்யம் ஒரே சோம்பல், எவ்வளவு தூக்கமோ அதை தாண்டி எப்போதும் சோம்பலோடு இருப்பது தமோகுண காரியம், அது கூடாது. பஞ்சவிருத்தி தாம், நம் 5 புலன்களுக்கு அடிமையாகிவிடக் கூடாது. கண், காது, மூக்கு, நாக்கு, தோல், இவை 5 புலன்கள், இந்த புலன்களுக்கு அடிமையாகக்கூடாது. ஏக சிந்தனம் அர்த்தானாம், ரகசிய ஆலோசனம், மந்திரி சபை கூட்டம் என்று நடக்கும்போது ஒருத்தனோட மட்டுமே பேசி முடிவெடுத்து விடக்கூடாது. அனர்த்தஜ்ஞைச்ச மந்திரணம், அப்படி இல்லாமல் நிறைய மந்திரிகளை கூட்டு பேசுவார், ஆனால் அவர்களெல்லாம் அறிவற்றவர்கள், அவர்கள் ராஜநீதி தெரியாதவர்கள். அப்படி இருக்கிறவர்கள் 4 பேர் 5 பேர் கூட்டி வைத்து பேசக்கூடாது. நிச்சிதானாம் அனாரம்பம், சில செயல்கள் நாட்டுக்கு நன்மை தரும் என்று முடிவெடுத்த விற்பாடு அந்த செயல்களை செயல்படுத்தாமல் இருக்கிறார்களே, தவறு, அதை உடனடியாக செயல்படுத்த வேண்டும். மந்திரஸ்ய அபரிரக்ஷணம், சில ரகசியமான முடிவுகள் எடுத்துவிட்டால் அதை எடுத்தேன் உடைத்தேன் என்று ஊருக்கு தெரிவிக்க கூடாது. ரகசியத்தை காப்பாற்ற வேண்டும். அது தானே எப்போது நன்மை கொடுக்குமோ அப்போது மக்கள் புரிந்து கொள்வார்கள். மங்களாத்ய பிரயோகஞ்ச, நன்மை காரியங்களை நன்மை தரக்கூடியவர்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நன்மையான காரியம், கடந்த ஆண்டில் நாம் என் செய்தோம், 10/11/2010, 2011 இந்த 1 வருஷத்துல என்ன நல்ல காரியம் பண்ணி, 2012 என்ன நல்ல காரியம் பண்ணீர், 2013 4 மாதங்கள் முடிய போகின்றன, என்ன நல்ல காரியம் பண்ணீர் என்று கேட்டால் அவ்வப்போது நல்ல காரியம் எடுத்து சொல்ல முடியணும். போன வருஷம் முழுக்க யோசித்து பார்த்தேன், ஒரு நல்ல காரியமும் பண்ணதா தெரியலையே, சொல்லிக்கொள்ளும்படி ஏதுமில்லை என்று முடிச்சிடக்கூடாது. நற்காரியங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். பிரத்யுத்தானஞ்ச சர்வதா, அதே போல் எதற்கெடுத்தாலும் யாரோடும் சண்டை போட்டு கொண்டே இருக்கக்கூடாது. இது சிலரின் வழக்கம், இவர் சரியில்லை அவர் சரியில்லை அவர் சரியில்லைன்னு கூப்பிடுவார், இவரோட சண்டை அவரோட சண்டை அவரை நான் பார்க்கறது இல்லைன்னு சொல்லுவார். கடைசியில் மெதுவாக அந்த சுவாமியை பற்றி யோசிச்சு பார்த்தா இவருக்கு யாரோடையுமே ஒத்து போகாதுன்னு தெரிஞ்சு விடலாம்.
அப்போ மத்த பேரிடத்துல குற்றம் இல்ல, குற்றம் இவரிடத்தில் இருக்காது. ஏதோ ஒத்தர் இடத்துல ஒத்து போல, ரெண்டு பேர் இடத்துல ஒத்து போல, மத்த பேரோட ஒத்து போகும்னால் அப்ப அவர்களிடத்துல குற்றம். எனக்கு யாரோடையும் ஒத்து போகாதுன்னு வச்சுங்க, அப்ப குற்றம் என்னிடத்தில் தான் உள்ளது. ஒருத்தருக்கு இப்ப நாலு பிள்ளைகள் இருக்கு, அந்த நாலு பிள்ளைகளுக்கும் சம்பந்திகள் எல்லாம் இருப்பார்களோ, இன்னார் சம்பந்தி, இன்னார் சம்பந்தி, இன்னார் பெண் கொடுத்தார், இன்னார் பிள்ளை கொடுத்தார், யாரும் ஒரு சம்பந்தியோட எனக்கு ஒத்து போலே, ஒரு தம்பியோட ஒத்து போலே, ஒரு சித்தப்பாவோட ஒத்து போலே, புரிஞ்சுக்கலாம். அப்ப அவர்களோட ஏதோ சண்டை இருக்குன்னு அர்த்தம். எனக்கு நாலு சம்பந்திகள், நாலு பேரோட ஒத்து போலேனால் குற்றம் நாலு பேரிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதுன்னு புரிந்து கொள்ள வேண்டும். என்னை எல்லாருக்கும் ஒத்து போகாதப்படுமா? அப்ப நான் எதற்கெடுத்தாலும் சண்டை போடுறவன், இல்லை ஏன் இஷ்டப்படி போகணும்னு பார்க்கிறவன், விட்டு கொடுத்து விடுபவன், அப்படி இருக்க வேண்டும். நம்ம விட்டு கொடுத்து காரியத்தை நடத்துறவாளா இருக்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்ததற்கெல்லாம் சண்டை போட போனால் அது ராஜாவாக அவனால் ஆள்றதுக்கே முடியாது. இந்த பதினாலும் ஒரு அரசன் கண்டிப்பாக பார்க்க வேண்டியவை. பரதா, இதன்படியெல்லாம் நீ நடக்கிறாயா? மேலும் கேட்கிறார், கச்சித்தே சபலா வேதாக, கச்சித்தே சபலா கிரியாக, கச்சித்தே சபலா தாராக, கச்சித்தே சபலம் ஸ்ருதம். நீ படித்த வேதங்கள் எல்லாம் சமயத்தில் உனக்கு பயன்படுகின்றனவா? நீ செய்யும் செயல்கள் எல்லாம் நல்ல பயன்களை உனக்கு கொடுக்கின்றனவா? உன்னுடைய மனைவி உனக்கு விருப்பமானவளாய் நல்ல ஆலோசனம் கூறுபவளாய் இருக்கிறாளா? மாண்டவியை பற்றி ராமன் கேட்கிறார், பரதன் கைப்பிடித்த தர்மபத்னி மாண்டவி, அவள் உனக்கு அன்போடு ஆலோசனம் கூறுகிறாரா? கச்சித்தே சபலம் ஸ்ருதம், நீ பல பெரியோர்களிடத்தில் நல்ல வார்த்தைகள் கேட்டிருப்பாயே, அதெல்லாம் உனக்கு நன்மை செய்கின்றனவா? கச்சித்தே செய்வதே புத்தி யதோக்தா மமராகவ ஆயுஷாச்ச யசஸ்யாச்ச தர்ம காமார்த்த சம்ஹிதா. உன் ஆயுள் நீள்வதற்கு சரியான கர்மங்களில் ஈடுபடுகிறாயா? உன் புகழ் பெருகி கொண்டு வருகிறதா? உன்னுடைய தர்மத்திலும் மோட்சத்திலும் சிந்தனை வளருகிறதா? மேலும் கேட்கிறார், கச்சித் சுவாதுகிருதம் போஜ்யம் ஏகோ நாஷ்னாசி ராகவ கச்சித் ஆசம்சமானேப்யா மித்ரேப்யா சம்பிரயச்சசி. ரொம்ப இனிமையான ஒரு பொருள், லட்டா இருக்கட்டும், ஜாங்கிரியா இருக்கட்டும், மைசூர்பாகா இருக்கட்டும், அக்காரடிசிலா இருக்கட்டும், அது உனக்கு கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோ. சுவாதுபுரம் போஜ்யம் ஏகா ந அஷ்னாசி ராகவ, அதை நீ தனியா மட்டும் சாப்பிடவே கூடாது, அதை பலருக்கும் கொடுத்து சாப்பிடுகிறாயா? மத்தொன்னு, உன்னிடத்துல ஆறு வேலை பார்க்கிறார்களோ, உனக்கு கீழ் உள்ளவர்களோ, உன் உறவுக்காரர்களோ, இவர்கள் எல்லாரும் சாப்பிட்ட பிற்பாடு நீ சாப்பிடுகிறாயா? அவர்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிடுறது கூடாது. கச்சிதாசம் சமானேகா மித்ரேபியா சம்பிரயச்சசி ராஜாது தர்மேணகி பாலயித்வா மகிபதி தண்டதர பிரஜானாம் அவாப்பிய கிருஷ்ணாம் வசுதாம் யதாவதி தச்சுதா ஸ்வர்கமுபைதி வித்வான். இப்படி ஒரு அரசன் இருந்து வந்தானால் நிரம்ப நன்மை செய்து குறவான தண்டனை கொடுத்து அந்த தண்டனையும் திருந்துவதற்காக கொடுப்பானால் அந்த அரசன் ஸ்வர்க்கத்தில் இடம் பெறுகிறான் என்று பல கேள்விகள், 30 கேள்விகளுக்கு மேல் ராமன் அடுக்கினான். குனிந்த தலை பரதன் நிமிரவில்லை. ராமா, இது இத்தனை கேள்வி என்னை குறித்தல்ல, ஏனெனில் நான் இன்னும் அரசு பட்டம் கட்டிக்கொள்ளவே இல்லை. அரசனாய் இருந்தால்தானே இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும். நான் அரசன் ஆகவில்லை. பரதன் பதில் பேசாமல் இருந்தான். ராமன் கடைசியாக கேட்கிறார், யாம் விருத்திம் வர்த்ததே தாத யாஞ்சன பிரபிதாமகா தாம் விருத்திம் வர்த்தசே கச்சிது யாச்ச சத்பதகா சுபா. ஏ பரத, நம் முன்னோர்களெல்லாம் எந்த முறையை மரபை பின்பற்றி இருப்பார்களோ அந்த மரபு மாறாமல் நடந்து கொள்ளுகிறாயா? யாம் விருத்திம் வர்த்ததே தாத யாஞ்சன பிரபிதாமகா, நம்முடைய தந்தை எப்படி நடந்தாரோ, தாத்தா எப்படி நடந்தாரோ, அந்த வழி மாறாமல், முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல், மேலையார் செய்வனர்கள் நமக்கு முன்னோர்கள் எல்லாம் என்ன செய்து காட்டியிருப்பார்களோ அதை மாறாமல் நடத்துகிறாயா என்று ராமன் கேட்டார். உடனே பரதன் தலை நிமிர்ந்தான், கூப்பிய கைகளோடே, ராமா இந்த ஒரு கேள்விக்கு பதில் கூறுகிறேன், முன்னோர் எந்த மரபை பின்பற்றினார்களோ அதை மாற்ற நீ முற்படுகிறாய் ராமா, அதை சரிப்படுத்தத்தான் நான் வருகிறேன். மூத்தவன் இருக்க இளையவனுக்கு பட்டம் இக்ஷ்வாகு மரபில் கிடையாது, ஆனால் நீதான் அதை மாற்ற பார்க்கிறாய். மூத்தவன் நீ இருக்க இளையவன் எனக்கு பட்டம் கட்ட பார்க்கிறாய். அப்ப முறை நீ மாற்றுகிறாய், அதை சரிப்படுத்துவதற்கு தான் நான் வந்தேன் என்று பதில் பேச போகிறான். கேட்போம் இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின்.